வெல்கம் டு காம்போ க்ரியேட்டிவ் சென்டர். இன்றைக்கி கோபி பெப்பர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கோபியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சுருங்க. அதில் இருக்க புழுலாம் இழந்துடும், இந்த பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்துடும் அதுக்காக. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள்லேயே உப்பு இருக்கனால நான் தனியாக உப்பு ஆட் பண்ணிக்கல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ள அந்த பவுடர்லாம் இறங்காது. தண்ணி விட வேணாம், ஏன்னா காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆனியன், பச்சை மிளகாய், கொடை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை பொறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆயில் ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக டிப்பாகிற அளவுக்கு ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஆயில் விட்டு அதிலே நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நிறையாலாம் எண்ணெய் விடலை, கம்மியாக தான் விட்டுருக்கேன். அதிலே இப்படி நல்லா திருப்பி விட்டு பொறிச்சிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சட்டியிலலாம் ஒட்டாது, இந்த மசாலாலாம் ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கம்மியாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கேஸ் இல்லை காலிஃப்ளவர், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போடுறேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அவ்வளோ காலிஃப்ளவருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ கொடை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொடை மிளகாய் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சு காலிஃப்ளவரை போட்டுட்டேன். இப்போ ஆல்ரெடி ரெண்டுமே குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம், இதுவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். கலர்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இதே தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.